விரைவு செய்திகள். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள குளிக்கரை கிராமத்தில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி மட்டுமல்லாமல் சர்க்கரை, பாமாயில், துவரம் பருப்பு ஆகியவை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் இனிவரும் காலங்களில் அனைத்து பொருட்களையும் பாக்கெட்டுகளில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலில் 50 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை மீண்டும் தொடங்கியது. பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் வசதிக்காக ரோப்கார் சேவை மற்றும் மின்னிழுவை ரயில் சேவை இயக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக வருடம் ஒருமுறை 1 மாதம் முழுவதும் ரோப்கார் சேவைகள் நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் நடைபெறும். அதன்படி கடந்த 50 நாட்களாக நிறுத்தப்பட்ட இந்த சேவை மீண்டும் இயக்கப்படுவதால் பழனிக்கு வரும் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காந்தி திடலில் ஆரம்பித்த இந்த மாரத்தான் போட்டி முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் அதே இடத்தில் நிறைவு பெற்றது. 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் சுமார் 3000 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சுதந்திர தின அமிர்த பெருவிழாவை ஒட்டி தேசிய கொடி விற்பனைக்காக விடுமுறை நாட்களிலும் அஞ்சல் நிலையங்கள் திறந்திருக்கும் என மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவரும் இல்லம்தோறும் மூவர்ண கொடியேற்றும் வகையில் அரசின் சார்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சுதந்திர தினம் வரை விடுமுறை நாட்கள் உட்பட அனைத்து நாட்களிலும் அஞ்சல் நிலையங்கள் மூலம் தேசிய கொடி விற்பனை செய்யப்படும் என மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.